சிவகனி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி தனது இருசக்கர வாகனத்தில் திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்தார். திருத்தணி கன்னிகாபுரம் மாநில நெடுஞ்சாலையில் வந்தபோது இருசக்கர வாகனம் பழுதாகி நின்றது. தொடர்ந்து அங்கு வந்த மெக்கானிக் ஸ்கூட்டியை பழுது பார்க்க கடைக்கு எடுத்து வரும்போது திடீரென தீப்பிடித்திருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் இருசக்கர வாகனம் முழுதும் எரிந்து சாம்பலானது. இச்சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் விசாரித்து வருகின்றனர். மாயனூர் கதவணையில் முழு கொள்ளளவை எட்டியதால் நீர்வரத்து முழுமையாக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து வரும் நிலையில் அணையிலிருந்து டெல்டா மாவட்ட விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வரை 13,919 கன அடி தண்ணீர் வந்த நிலையில் நேற்று முதல் 15,707 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. இதன் காரணமாக கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மேலும் கதவணைக்கு வரும் தண்ணீர் முழுவதுமாக காவிரி ஆற்றல் டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி அடுத்துள்ள போரஞ்சால் அண்ணாநகர் பகுதியில் ஆட்டோவும் தாரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 பேரும் ஆட்டோவில் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 4 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. காயம்பட்டவர்கள் பந்தலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சேரம்பாடி காவல்துறையினர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆட்டோவும் காரும் நேருக்கு நேர் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போன்று தேங்கி நின்றதால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளான நிலையில் மாணவர்களின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள வேங்கானூரில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் மழைநீர் குளம் போன்று தேங்கியுள்ளது. இதனால் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பள்ளிக்குள் செல்ல முடியாமல் பெரிதும் சிரமப்பட்டனர். தண்ணீர் செல்லும் கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்து இருப்பதால் மழைக்காலத்தில் இதே நிலை நீடிப்பதாகவும் இது சம்பந்தமாக பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியில் போராட்டம் நடத்தினர். அங்கு சென்ற போலீசார் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்நிலையில் ஊராட்சித்துறையுடன் இணைந்து பள்ளி மைதானத்தில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட கல்வி அதிகாரி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மசனக்குடி வாழைத்தோட்டம் பகுதியில் இரவு நேரங்களில் உலா வரும் காட்டை யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குடியிருப்பு பகுதிக்குள் உலா வரும் ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் குழு அமைத்து அதனை கண்காணித்து அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்பு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ண தலைமையில் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ண தலைமையில் நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் நெல் மற்றும் கரும்புக்கு மானியம் வழங்குவதாக கூறிய அரசு போதிய மானியத்தை வழங்கவில்லை எனவும் கார்ப்பரேட் கம்பெனி கடனை தள்ளுபடி செய்த மத்திய அரசு விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யாததை தமிழக அரசு கேட்டும் விவசாயிகளுக்கு உதவ மறுப்பது ஏன் எனவும் விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் தொகையை தனியாரிடம் வழங்காமல் அரசே வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது அவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றபோது காவல்துறையினருக்கும் ஐயாக்கண்ணுவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பானது. ஒருவந்தூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடம் கட்டி வாடகைக்கு விட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்துக்கு உட்பட்ட ஒருவந்தூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வாய்க்கால் உள்ளது.
இந்த வாய்க்கால் கரையின் இருபுறமும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான காலியிடம் உள்ளது. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்திற்கு அருகில் உள்ள நிலத்தை வாங்கிய பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் செல்வராஜா மணி என்பவர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தை கூடுதலாக 2 சென்ட் அபகரித்து கட்டிடம் கட்டியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து இடத்தை அளந்து அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலக புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் குமார்நகர் பகுதியில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் 5 தளங்களுடன் கட்டப்பட்டது. கடந்த சில வாரங்களுக்கு முன் இதன் அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் இதனை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ஓடப்பள்ளி அக்ரஹாரம் ஊராட்சியினை நகராட்சியுடன் இணைப்பதை கைவிடக் கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் ஓடப்பள்ளி அக்ரஹாரம் ஊராட்சியில் சுமார் 2000 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியானது முற்றிலும் கூலி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாகவும் விவசாய நிலங்கள் நிறைந்த பகுதியாகவும் உள்ளது. இங்கு சுமார் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். இதனால் நகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் முற்றிலும் பறிப்போய்விடும் என அனைத்து மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஓடப்பள்ளி அக்ரஹாரம் ஊராட்சியினை நகராட்சியுடன் இணைக்கும் முடிவினை கைவிடக் கோரி அப்பகுதி மக்கள் 500 மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். தூத்துக்குடி அருகே எம்நாடு செய்தி எதிரொலியாக தற்போது சாலையின் நடுவே உள்ள பள்ளத்தை மூடி புதிய பாலம் அமைக்கும் பணியினை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே அந்தோணியார்புரத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையில் தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலை முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டு மிகப்பெரிய பள்ளம் உருவானது. பல மாதங்களாகியும் அந்த பள்ளத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் சரி செய்யாததால் அதில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வந்தது. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் 22 திருச்செந்தூர் அருகே இளைஞர் ஒருவர் சாலையின் நடுவில் இருந்த பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தார். இதனையடுத்து தூத்துக்குடி மற்றும் நெல்லை நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த பள்ளம் மூலம் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது என்றும் விரைவில் பள்ளத்தை மூடி புதிய பாலம் அமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்நாடு செய்தி வெளியிட்டிருந்தது. தற்போது எம்நாடு செய்தியின் எதிரொலியாக சாலையின் நடுவே உள்ள பள்ளத்தை மூடி புதிய பாலம் அமைக்கும் பணியினை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக திருவாரூர் வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து பிரசித்தி பெற்ற தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கமலம்பாள் சன்னதி உட்பட பல்வேறு சன்னதிகளில் வழிபட்ட அவர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்த வெளியூர் பக்தர்களிடம் உரையாடினார். பின்பு சாலை மார்க்கமாக திருவாரூர் தெற்கு வீதியில் உள்ள நகராட்சியிலிருந்து உறுப்பினர் சேர்க்கைக்காக கல்லூரி மாணவர்களிடம் உரையாடி ஒவ்வொரு கடையாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், மாநில பொறுப்பாளர் பேட்டி சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மனக்கசப்பு ஏற்பட்டு கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்த நிலையில் திடீரென மனைவி 3 மாத கைக்குழந்தையுடன் கணவர் வீட்டின் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மேலசங்கரன் குழி அடுத்த பேயோடு சரல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோசப் ராஜ். இவர் தனது மகள் ஷர்மியை பார்வதிபுரம் அடுத்துள்ள பல்லவிளையைச் சேர்ந்த ரூபன் ஹரிஷ் என்பவருக்கு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளார். திருமணத்தின் போது ரூபன் ஹரிஷ் பிடெக் முடித்துவிட்டு கப்பலில் பணிபுரிந்து வருவதாக கூறி திருமணம் முடித்து வைத்துள்ளனர். பின்பு கணவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தது தெரியவந்தது. இதனால் கணவன் மனைவி இடையே மனக்குழப்பம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே ஹரிஷ் பல பெண்களுடன் செல்போனில் பேசி வருவதாகவும் ஹரிஷின் உறவினர் பெண்ணை ஹரிஷுக்கு திருமணம் செய்து முடிக்க திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறி இவர்களுக்கிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஷர்மி தாய் வீட்டில் குழந்தை பேர் முடிந்து 90 நாட்கள் கழிந்து தனது கணவர் வீட்டிற்கு வந்தபோது கணவர் வீடு பூட்டப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து மாமியார் மற்றும் மாமனாரிடம் கேட்டபொழுது அவர்கள் வீட்டிற்கு வர மறுத்துள்ளனர். இதனால் ஷர்மி தனது 3 மாத கைக்குழந்தையுடன் கணவர் வீட்டின் வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்.
சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வடசேரி காவல் நிலைய துணை ஆய்வாளர் தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.